உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. இந்தியாவை உலக நாடுகளில் முதன்மை நாடாக்கிட சபதம் எடுப்போம் என்று தமிழக முதல்வரான மு க ஸ்டாலின் அவர்கள் அதிரடியாக தெரிவித்திருக்கிறார். இந்த செய்தி குறித்து விரிவாக நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்திய அரசியலமைப்பு சட்ட தினமான இன்று அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள் என்று தமிழக முதல்வரான மு க ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். மேலும் கடந்த 1949 இதே நாளில் நம்மால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அரசியலமைப்பு சட்டம் நம் உரிமைகளையும் கடமைகளையும் உள்ளடக்கி இருப்பதோடு மட்டுமல்லாது நமது ஜனநாயகத்தின் அனைத்து கடமைகளையும் கட்டிக்காத்து வருவதாகவும் இறையாண்மை, சமத்துவம், மதசார்பின்மை, ஜனநாயகம் ஆகியவற்றை தன்னகத்தே கொண்டிருக்கக்கூடிய இந்திய குடியரசின் அரசியல் அமைப்பு சட்டம் சமூக நிதி கருத்துக்கள், சுதந்திரம், சகோதரத்துவம் உள்ளிட்ட அனைத்தையும் பக்கத்துக்கு பக்கம் விரிவிக்கிறது. அதேபோல எத்தனையோ அரசியலமைப்பு சட்டங்கள் உலகளவில் இருந்தாலும் எழுத்துப்பூர்வமான நம் சட்டம் உலக புகழ் பெற்றது என்று குறிப்பிட்டிருக்கிறார். நம்முடைய புகழ்பெற்ற அரசியலமைப்பு சட்டம் கண்ட இந்த நாளில் இந்தியாவை உலக நாடுகளில் முதன்மை நாடாக்கிட சபதம் எடுப்போம் என்று முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். இது நம் அரசியல் அமைப்பு சட்டம். அதனை வெளிப்படுத்தவே அரசியல் சட்டத்தின் முதல் வரியில் வி த பீப்புள் ஆஃப் இந்தியா என்ற முழக்கத்தை முன்வைக்கிறது. மக்கள் அனைவருக்கும் அரசியல் அமைப்பு சட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட தின வாழ்த்துக்கள் என்று முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். இந்த செய்தி குறித்து உங்களுடைய கருத்துக்கள் என்ன என்பதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள டாப் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் 1 சேவை மையத்தை அணுகவும். ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன். ஒவ்வொரு கம்யூனிட்டிலையும் பல ஆயிரக்கணக்கான சாய்ஸஸ். உங்களுடைய ஜோடி பொருத்தமும் ஜாதக பொருத்தமும் துல்லியமாக பார்க்கலாம். உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க.